கொரோனா காலத்தில் இரத்த தாகம் கொண்ட ஓநாய்கள் போல் செயல்படும் அரசு ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இ பாஸ் பெற லஞ்சம் தரப்படுவது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இ பாஸ் வழங்குவதற்கு லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இ பாஸ் வழங்க 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாக உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் இரத்த தாகம் கொண்ட ஓநாய்கள் போல செயல்படும் அரசு ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக கூறியுள்ளது.